Koli Talk Bollywood News கத்தி படத்துக்கு தடை கோரி வழக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு கத்தி மற்றும் புலிப்பார்வை படங்களை வெளியிட தடை கோரின மனு மீதான தீர்ப்ப மதுரை ஐகோர்ட் கிளை ஒத்தி வச்சது மதுரை வக்கீல் ரமேஷ் தாக்கல் செஞ்ச மனு தீபாவளிக்கு கத்தி மற்றும் புலிப்பார்வை படங்கள் வெளியாகுது இதுல தமிழர் கலாச்சாரம் தமிழர்களுக்கு எதிரா இலங்கையில நடந்த போர் பத்தி நிலவும் உணர்வுகளை மோசமா சித்தரிச்சிருக்காங்க கத்தி படத்தை ஐங்கரன் இன்டர்நேஷனல் சார்பில கருணாமூர்த்தி லாய்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிக்கிறாங்க இதுல இலங்கையில பாலியல் பலாத்காரம் கணவர்களோட அமைதியா தமிழர் கலப்புல புதிய இனம் உருவாவது மாதிரி சித்தரிச்சிருக்காங்க புலிப்பார்வை பார்வை படத்த வேந்தர் மூவிஸ் மூலம் லைகா புரொடக்ஷன் தயாரிக்குது இதுல விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட மகன் கொல்லப்பட்டது பத்தி மோசமா சித்தரிக்கப்பட்டிருக்கு அவர் கையில துப்பாக்கி வச்சிருந்ததுனால சீன ராணுவம் கொன்றது மாதிரி படமாக்கி இருக்காங்க இதுல பாதி கற்பனையே இரு படங்கள்லயும் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க இந்த படங்கள் வெளியாச்சுன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் திரைப்பட தணிக்கை குழுவோட வழிகாட்டுதல்களுக்கு எதிரா இரு படங்களையும் உருவாகி இருக்காங்க கத்தி புலி பார்வை படங்களுக்கு தடை விதிக்கணும் டிஜிபிக்கு புகார் அனுப்பின நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும்னு குறிப்பிட்டிருக்காரு